சுந்தரர் திருத்தல யாத்திரையை மேற்கொண்டு திருவதிகை என்னும் ஊரை வந்தடைந்தார். திருவதிகையில்தான் திருநாவுக்கரசர் சூளையிலிருந்து சிவபெருமானின் அருளை பெற்றார். அதனால் திருநாவுக்கரசரின் மீது கொண்ட பெரும் மதிப்பின் காரணமாக சுந்தரர் அத்தலத்தில் கால் பதிக்கவும் அஞ்சி திருவதிகையின் எல்லையில் உள்ள சித்தவட மடத்தில் அடியார்களுடன் தங்கியிருந்தார். அங்கு சுந்தரர் சிவபெருமானை தியானித்த வண்ணம் உறங்கினார். அச்சமயம் சிவபெருமான் ஒரு முதிய வேதியர் வடிவில் எழுந்தருளினார். அவர் அங்கு சுந்தரரின் அருகில் உறங்குவது போல் பாவனை செய்து படுத்திருந்தார். மேலும் சுந்தரரின் தலையில் அவர் தம் திருவடிகளை படுமாறு செய்தார். தலையில் கால்பட்ட சுந்தரர் கண் விழித்து திடுக்கிற்று, "ஏன் இவ்வாறு செய்கின்றீர்?" என்று கேட்டார். முதியவர் வடிவில் இருந்த இறைவன், "வயது முதிர்ந்த காரணத்தினால் இவ்வாறு நிகழ்ந்திருக்கும்" என்று கூறினார். சுந்தரர் மற்றொரு புறமாக சென்று படுத்திருந்தார். அங்கேயும் சிவபெருமான் சென்று அவர் தம் திருவடிகளை சுந்தரரின் தலையில் படுமாறு செய்தார். சுந்தரர் கோபத்துடன், "ஏன் கால்களை என் தலையில் படுமாறு செய்கின்றீர்? நீர் யார்?" என்று கேட்டார். இறைவன், "சுந்தரா, என்னை அறியாயோ?" என்று கேட்டு மறைந்தருளினார். சுந்தரர் அவர் தம் தலையில் தீண்டி ஆட்கொண்டது சிவபெருமானே என்று உணர்ந்தார். சுந்தரர் கண்ணீர் மல்க, "தம்மானை அறியாத சாதியர் உடரே" என்ற பதிக பாடலை பாடி இறைவனை துதித்தார். இறைவன் தம் அடியார்களுக்கு அருள் புரிய தாமே இறங்கி வருவதை சிவபெருமான் சுந்தரருக்கு திருவடி வீச்சை வழங்கியதன் மூலம் நம்மால் அறிய முடிகிறது. திருவடி வீச்சை ஏழு வீச்சை முறைகளில் ஒன்றான ஸ்பரிச வீச்சையில் அடங்கும். எனவே இக்கதையின் மூலம் நாம் பெறும் தத்துவ விளக்கம் என்னவென்றால், ஒரு ஆன்மா இறைவனின் திருவடிகளை சேரும் காலம் வரும்போது அவரே இறங்கி வந்து வீச்சை வழங்கி அந்த ஆன்மாவை மாயையிலிருந்து விடுபட செய்து தடித்து ஆட்கொள்கிறார் என்பதுதான்.